ஹாய் மக்களே, வெல்கம் டு மை சேனல். எல்லாரையும் உங்கள் இந்த சேனலுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக வரவேற்கிறேன். உங்களுக்கு நீங்கள் நான் பெஸ்ட்டு டிப்ஸ் சொல்ல போகிறேன் மென்ஸுக்காக. இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு நீங்களே ஒண்டர் ஆவீங்க. அந்த அளவுக்கான ஒரு டிப்ஸ் நான் சொல்ல போகிறேன். நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறது தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி கிளைமேட்டில் மென் தான் அதிகமாக வெளியே போகிறாங்க. வெளியே போகிற டைமில் அவங்களுக்கு என்ன வந்து டேன் ஆகிடுது ரொம்ப. என்ன வயலு? அதை நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு தான் இன்றைக்கி நான் ஒரு பியூட்டி டிப்ஸ் சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக நான் இது ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது. மேக்ஸிமம் ஒரு 1-2 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல ரிசல்ட் கூட இதில். இது வந்து மென்ஸோட ஃபேஷியல்னு சொல்லிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா கிளென்ஸ் பண்ணிக்கணும். கிளென்ஸ் பண்ணுறதுக்கு ரா மில்க் யூஸ் பண்ணணும். நான் வந்து ஒரு பவுலில் வந்து கொஞ்சம் ரா மில்க்கு ப்ளஸ் காட்டன் யூஸ் வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களோட ஃபேஸை வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணுறதுக்கு நான் வந்து யூஸ் பண்ணுறது, பர்சனலாக யூஸ் பண்ணுறது மாமாயத்தோட ப்ராடக்ட்டு. மாமாயத்தோட விட்டமின் சி ஃபேஸ் வாஷ் வித் விட்டமின் சி ப்ளஸ் டர்மரிக். தெரியுதா? இந்த ஃபேஸ் வாஷ் தாங்க நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறது. ரொம்ப ரொம்ப மாசமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல ரிசல்ட் கொடுக்குற ஒரு இதுன்னு சொல்லலாம். நான் ஆக்சுவலாக வெளியே போய்ட்டு வந்து என்னோடய ஃபேஸ்லலாம் நிறைய டேன் இருக்கும். அப்புறம் பிம்பிள்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும் எனக்கு. நான் இதை தான் கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறேன். பிம்பிள்ஸ் எல்லாம் ஒரேடியாக க்ளோஸ் பண்ணலைனாலும் ரெடியூஸ் பண்ணுது. அதோட பவரை வந்து ரிடியூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்து பாரபன் அண்ட் எஸ்எல்எஸ் ஃப்ரீ. இதில் ஆல்சோ டெர்மலாஜிக்கல் டெஸ்டட் பண்ணது. சூட்ஸ் ஃபார் ஆல் ஸ்கின்ஸ் டைப். ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஃபேஸை டேப் பண்ணி தொடச்சிக்கோங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து ரவுண்ட் சர்க்கிளில் தான் ஃபேஸ் வாஷ் பண்ணணும். அதாவது இப்படி உங்கள்கிட்ட ஃபேஸை இப்படி, அப்புறம் இப்படி, இந்த மாதிரி நோஸ்லேருந்து மேலே போய் தென் ரெண்டு சைடில் ஃபிங்கர்ஸ் பண்ணணும். மெதுவாக தென் இப்படி இப்படி தான் ஃபேஸை கரெக்டாக வாஷ் பண்ணுற ஸ்டைல். கரெக்டாக வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் கிளாத் யூஸ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே ஹார்டாக இருக்கிற டவல் வந்து ஃபேஸில் யூஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் ஃபேஸோட ஸ்கின்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடியது. ஸோ நீ யூஸ் பண்ண வேண்டியது நார்மலாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு நான் வந்து இது நார்மல் கிளாத் தாங்க, காட்டன் கிளாத்து, சாஃப்டாக இருக்கும். இதை வச்சு ஃபேஸ் இப்படி டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. டேப் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி இப்படி பண்ணி எடுத்துக்கோங்க. போட்டு ரப் பண்ணாதீங்க ஃபேஸில். ஃபேஸை வந்து ஹார்ஷாக ட்ரீட் பண்ணாதீங்க. தென் ரா மில்க் யூஸ் பண்ணுங்கள். ரா மில்க் நான் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். ரா மில்க் ப்ளஸ் காட்டன், இது ரெண்டு யூஸ் பண்ணுங்கள். காட்டனை வச்சு ரா மில்கில் டிப் பண்ணி ஃபேஸ் ஃபுல்லாக மசாஜ் பண்ணிக்கோங்க. மசாஜ் பண்ணி கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. கிளென்ஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா உள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் ரிமூவ் ஆகி போஸ் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். போஸ் கொஞ்சம் அகலமாகும். ஓகேவா? ரா மில்க் எப்படி நான் என்னோடய ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? காட்டன் வச்சு ரா மில்கில் நல்லா டிப் பண்ணிவிடுங்க. டிப் பண்ணிவிட்டு பிழிஞ்சிடுங்க. நல்லா பிழிஞ்சிட்டு ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணுங்கள். ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை ஆகணும். ஒரு இடம் விடாமல் அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப ஹார்ஷாக அப்ளை பண்ணாதுங்க, ஸ்லோவாக பண்ணுங்கள். ஐப்ரோஸ், ஐஸ் எல்லா இடத்துலையுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். சொல்லப்போனால் நெக்கு கூட யூஸ் பண்ணலாம். நீங்கள் இதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கே ஒரு ஃபீல் வரும். உங்கள் காட்டனில் வந்து டர்ட்ஸ் வரும், அழுக்கு வரும். நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். உங்கள் போஸில் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாகவே க்ளென்ஸ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இந்த ஃபேஷியல் முடிக்கும் போது உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். கண்டிப்பாக 100% ஷோர். நான் அடிக்கடி பண்ணுறது இது வந்து மந்த்லி ட்வைஸ் பண்ணால் போதும். 15 days ஒன்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட்ஸாக இருக்கும். இன்றைக்கி பண்ண போகிறதில் ஃபஸ்ட்டு கிளென்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்க்ரப் பண்ணிடலாம். ஃபேஸை ஸ்க்ரப் பண்ணிவிட்டு
தென் ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணலாம். இது மூணு தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். இதை தாங்க நீங்கள் மென்ஸ் பியூட்டி பார்லர்லாம் போனால் சில பியூட்டி பார்லர்லேயும் பண்ணுவாங்க. அங்கே என்ன கெமிக்கல் யூஸ் பண்ணுவாங்க, ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பட் நேச்சுரலாக என்ன பண்ணால் உங்களுக்கு கிளியர் பண்ண முடியுமோ அதை தாங்க உங்களுக்கு பண்ணி காட்டேன். இது நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறது. சொல்லப்போனால் இது எனக்கு ரிசல்ட் இருக்கிறனால தான் நான் என்னோடய ஃபேஸில் உங்களுக்கு பண்ணி காட்டுறனே. இதில் கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும், அது மட்டும் 100% ஷுவர். மில்க் வச்சு காட்டன் யூஸ் பண்ணி என்னோடய ஃபேஸ் நல்லா கிளியர் பண்ணிட்டேன். உங்களுக்கு காட்டன் பார்த்தாலே தெரியும் நிறைய டர்ட்ஸ் இருக்கும், அது காட்டனோட கலரே சேஞ்ச் ஆகிற மாதிரி டர்ட்ஸ் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா உங்கள் போஸ்ட்டில் நிறைய அழுக்கு இருக்குன்னு அர்த்தம். அதை க்ளீன் பண்ணிவிட்டு தென் உங்கள் ஃபேஸை நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுங்க. மற்றபடி வேறு எதுவும் சோப் ஆர் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ண வேணாம், நார்மலான தண்ணியில் வாஷ் பண்ணிவிடுங்க. இப்போ நான் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போது நான் அதே நான் சொன்ன மாதிரி காட்டன் கிளாத் வச்சு டேப் பண்ணி எடுத்துப்பேன். இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. நல்லா டேப் பண்ணி க்ளீன் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணதுக்கப்புறம் அடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிறது என்னென்னா ஃபேஸ் ஸ்க்ரப்பு. ஃபேஷியலுக்கு மெயினாக நான் சொன்னது மாதிரி ஃபேஷியலுக்கு மெயினானது க்ளென்ஸ் பண்ண வேண்டியது, ஸ்க்ரப் பண்ண வேண்டியது, மாஸ்க் போட வேண்டியது. இது மூணு தான் மென்ஸ் ஸ்பெஷலில் இம்பார்ட்டண்டான திங்ஸ். லேடிஸ் ஸ்பெஷல் எப்படின்னு தெரியல, மோஸ்ட்டாக அவங்களுக்கு தான் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் மென்ஸ் ஸ்பெஷலில் இதுதான் இம்பார்ட்டண்டான திங். இதுக்கு நம்ம என்னென்ன யூஸ் பண்ண போகிறோன்னா தக்காளி ஜூஸ், டொமேட்டோ ஜூஸ், தென் லெமன் ட்ராப்ஸ் ஃபியூ ட்ராப்ஸ் போதும். தென் ரைஸ் ஃப்ளோர் அரிசி மாவு யூஸ் பண்ணிக்கோங்க. லெமன் ட்ராப்ஸ் வந்து உங்களுக்கு கோல்ட் ஆகும், உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா லெமன் ட்ராப்ஸ் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வெறும் தக்காளி ஜூஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு தக்காளி ஹாஃபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதனால தான் மெயினாக தேவையானது. என்னென்னா உங்களுக்கு நான் இன்னொரு முறை காட்டியிருந்தேன். ஒரு லெமன் ஹாஃபாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், ஐ மீன் ஃபியூ ட்ராப்ஸ் போடுறதுக்கு. இது ரைஸ் ஃப்ளோர், தென் இது டொமேட்டோ ஜூஸ், அப்புறம் இது ஒரு தக்காளி ஹாஃபாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுதான் நம்ம இன்றைக்கி ஸ்க்ரப்புக்காக யூஸ் பண்ண போகிறோம். சரி வாங்க எப்படி ஸ்க்ரப் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். நம்ம அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன், ரைஸ் ஃப்ளோர் எடுத்துக்கோங்க. ரைஸ் ஃப்ளோரில் ஒரு 2-3 ட்ராப்ஸ் ஆஃப் லெமன் ஜூஸ் நான் உங்கள் முன்னாடி போடுறேன். 1, 2, 3, 4, 5 ட்ராப்ஸ் போடுறேன். 5-6 ட்ராப்ஸ் நான் போட்டிருக்கேன். டொமேட்டோ ஜூஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் ஒரு மிக்ஸ் ஆகிற வரைக்கும், ஓகேவா? டொமேட்டோ ஜூஸ் வச்சு ரைஸ் ஃப்ளோர் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் போட்டுக்கிறேன். அந்த ரைஸ் ஃப்ளோரும் லெமன் ஜூஸும் டொமேட்டோ ஜூஸில் மிக்ஸ் ஆகிடணும் நல்லா. ஐ மீன் ஃபேஸ் பேக் மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகிடணும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதை நீங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணி, இப்போ ப்ரஷ் யூஸ் பண்ணுங்கள், அது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். பிகாஸ் உங்கள் கையில் வந்து ஜெம்ஸ் இருக்கலாம், ஏதாவது ஒன்று எடுக்கலாம், அது உங்கள் ஃபேஸில் பட்டு அது வந்து போஸ்ட்லேயே உள்ளே போய் திருப்பி பிம்பிள்ஸ் வர்றதுக்கு அது ஒரு வழியாக இருக்கும். ஸோ ப்ரஷ் யூஸ் பண்ணுங்கள், பெஸ்ட்டு அது. நான் ப்ரஷ் யூஸ் பண்ணி ஃபேஸ் ஃபுல்லாக போட்டுடுறேன். ஐஸ்க்கு வேணாம், ஐஸ் ரொம்ப ஜென்டிலான ஏரியா, அங்கே வந்து நம்ம ஸ்க்ரப் யூஸ் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு ஐஸ் கீழே அண்டரை இருந்துச்சுன்னா, அண்டரை சர்க்கிள்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், அதுக்கான வீடியோ நான் தனியாக போடுறேன். நான் வந்து இதுக்கு தனியாக கோர்ஸ் படிக்கலை, ஸ்பெஷலிஸ்ட்டும் கிடையாது. பட் இது என்னோட வீட்டில் யாராவது பெரியவங்க சொல்லுவாங்க, அதை வச்சு ட்ரை பண்ணுவேன். என்னோடய ஃபேஸ் முன்னாடி எப்படி இருக்குன்னா ரொம்ப டேனாக பிம்பிள்ஸ் நிறைய இருக்கும். ஸோ எனக்கு பிடிக்காத மாதிரியே இருக்கும், ஓகேவா? அதுக்கு வீட்டில் வந்து இருந்தவங்க சொன்னால் தான் இந்த மாதிரி டிப்ஸ்லாம் நல்ல ரிசல்ட் கொடுக்குறது இதெல்லாமே.
ஸோ நான் இப்போ வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, இன்னொரு பவுலில் நான் ரைஸ் ஃப்ளோர் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை வந்து ஒரு ஆஃப் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னல, அதை வந்து நான் ரைஸ் ஃப்ளோரில் டிப் பண்ணி நல்லா டிப் பண்ணிட்டேன். டிப் பண்ணி ஃபேஸில் வந்து ஸ்க்ரப் பண்ணுறேன். இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. நான் முன்னாடி எதுக்கு அந்த மாஸ்க் வந்து அப்ளை பண்ணேன்னா, அதை வந்து டிப் பண்ணி அப்ளை பண்ண முடியாது, பிகாஸ் இது வாட்டராக இருக்கும், அதுவும் வாட்டர் இஷ்யூ இருக்கும், எல்லாம் போயிடும். ஸோ நீங்கள் எப்படி ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதை அப்ளை பண்ணிவிட்டு இதை வச்சு ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். இப்படி பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள், ரொம்ப ஹார்ஷாக அழுத்திடாதீங்க, சாஃப்டாக பண்ணுங்கள். இப்படி ரவுண்ட் சர்க்கிளில் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் ஸ்கின்னும் டேமேஜ் ஆகுது, அதில் இருக்கிற போர்ஸ்லாம் உங்களுக்கு மூவ் ஆகி அழுக்கெல்லாம் வெளியே வரும். இதில் உங்கள் கஞ்சத்தனத்தை காமிக்காதீங்க, நல்லா யூஸ் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் கஞ்சனாக இருந்தால், எல்லோரையும் சொல்லலை, நான்லாம் ரொம்ப கஞ்சனாக இருப்பேங்க, யோசிப்பேன், ஒரு ரூபா செலவு பண்ண கூட யோசிப்பேன். செலவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் தான் செலவு பண்ணுவேன். எனக்குன்னு பண்ணும்போது நான் யோசிப்பேன், இது வாங்கணுமா அது வாங்கணுமா அப்படிங்கிற யோசிக்கிற கேரக்டர். ஆனால் நான் பார்க்குறது எல்லாமே காஸ்ட்லியாக தான் இருக்கும், அதனால நான் யோசிக்கிறேன். பசங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு இதுனால் அந்த தாடி, அதுக்குள்ளெல்லாம் நிறைய டஸ்ட் இருக்கும், அதெல்லாம் கஷ்டம் கொஞ்சம். அந்த இடத்துலலாம் நல்லா கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி நல்லா ரவுண்ட் சர்க்கிளில் ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரப் பண்ணிவிட்டு சேம் ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வாங்க. நார்மல் வாட்டரில் என்னோடய ஃபேஸை நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டேன். சொல்ல மறந்துட்டேன், இப்படி ஏதாவது தலைக்கு ஏதாவது ஒன்று பேண்ட் போட்டுக்கோங்க. எங்கிட்ட பேண்ட் இருந்துச்சு காணும், அதனால தான் நான் இப்படி கர்ச்சீஃப் கட்டியிருக்கேன். அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா உங்களுக்கு மூடி டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டேன். மேக்ஸிமம் ஒரு 3 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் கிட்டே நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள். 2 மினிட்ஸாக ஸ்க்ரப் பண்ணுங்கள், அப்போ தான் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, நான் இப்போ என்னோடய ஃபேஸை போய் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன். வாஷ் பண்ணிவிட்டு என்னோடய ஃபேஸ் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து டேப் பண்ணி எடுத்துடலாம். நல்லா அழுத்தி டேப் பண்ணிவிடுங்க. தயவு செஞ்சு ரஃப் பண்ணாதுங்க, காட்டன் கிளாத் யூஸ் பண்ணுங்கள். ஸோ டேப் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ் பேக் போடணும். ஃபேஸ் பேக் போடுறதுக்கு கடலை மாவு, தயிர், லைம் ஜூஸு, சேம் டொமேட்டோ ஜூஸு, அப்புறம் முல்தானி மட்டி, இதெல்லாம் மிக்ஸ் பண்ணணும். லைம் ஜூஸ் இப்போ உங்களுக்கு வேணாம், உங்களுக்கு எஃபெக்ட் ஆகும்னா நீங்கள் லைம் ஜூஸ் யூஸ் பண்ண தேவையில்லை. இப்போ நான் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்னு முன்னாடி உங்களுக்கு காட்டிடுறேன். விரும்புகிறேன், முன்னாடி உங்களுக்கு சொன்ன மாதிரி கடலை மாவு, முல்தானி மட்டி பவுட்ரு, தயிர், தென் லெமனு, தென் டொமேட்டோ ஜூஸ், இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி காட்டுறேன், அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது இவ்வளோ யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணால் போதும். இப்போ என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ்னு சொல்லிட்டேன், அதை எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒரு பவுலில் நான் முல்தானி மட்டி, எனக்கு ஃபேஸ்க்கு எவ்வளோ வேணுமோ, நிறைய போட வேணாம் பிகாஸ் நிறைய இன்க்ரீடியன்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் இதுவாக இருக்கும். கொஞ்சமாக தயிர், இவ்வளோ தான் எடுத்துருக்கேன், கொஞ்சமாக தயிர், அப்புறம் ஒரு ஸ்பூன் கடலை மாவு, அப்புறம் ஒரு ஸ்பூன் டொமேட்டோ ஜூஸு, உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் லைம் ட்ராப்ஸு ஒரு 5 ட்ராப்ஸ், நான் 5 ட்ராப்ஸ் போட்டிருக்கேன், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. போட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃபேஸ் பேக்கு வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. எஃபெக்டிவான மாஸ்க்கு நான் ட்ரை பண்ணதுலேயே, நான் நிறைய மாஸ்க் ட்ரை பண்ணியிருக்கேன், ஐ மீன் நிறைய டைப் ஆஃப் ஃபேஷியல்ஸ் பண்ணியிருக்கேன், நான் ட்ரை பண்ணதுலேயே எனக்கு ரொம்ப பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அது நான் இந்த மாஸ்க்கு தான் சொல்லுவேன். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஏஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். நான் ப்ரஷ் யூஸ் பண்ணியிருக்கேன், தலையை நான் பேண்ட் போட்டு கட்டிட்டேன். இதை வச்சு ஃபுல் ஃபேஸ்க்கும் அப்ளை பண்ணிவிடுங்க. ஐஸ் மட்டும் விட்டுருங்க, ஐஸ்க்கு இது தேவையில்லை.
செஞ்சூர் பட்டு கோட்டையில வல்லாரலேங்கி வித்திருந்த சிங்காரம் இந்த சிங்கார சென்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய ஆளா இருக்கானா, அது மிகப்பெரிய விஷயம். ஓகேவா, நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஐஸ்க்கு அண்டர் ஐ பிளாக்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, அதுக்கான தனி வீடியோ நான் போடுறேன். எனக்கு முன்னாடி இருந்துச்சு, நான் கிளியர் பண்ணிட்டேன். எப்போவுமே ஒன்னே ஒன்று சொல்கிறேன், நீங்கள் மாஸ்க் போட்டிருந்தாலும் சரி பண்ணுறதெல்லாம் கண்டினியூவாக பண்ணணுங்க. சும்மா ஒரு முறை பண்ணிவிட்டு எனக்கு வரல, ரிசல்ட் வரல, ஸோ நான் பண்ண மாட்டேன், இது வேஸ்ட்டு அப்படின்னு சொன்னால் பிரயோஜனமே கிடையாது. ஆக்சுவலாக அப்படி தான் இருங்க, நான் ரொம்ப லேசியாக இருப்பேன், ஒரு முறை பண்ணுவேன், ரெண்டு முறை பண்ணுவேன், அப்படி விட்டுருவேன். பட் கண்டினியூவாக ஒரு மாஸ்க்கு போட்டால் அதோட ரிசல்ட் கிடைக்கும்னு என்ன வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பிகாஸ் நானும் சோம்பேறி மாதிரி தான். நீங்கள் வெளியே போகிறீங்க, ஒரு ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா அன்றைக்கி மார்னிங் இதை போடுங்க, போட்டுட்டு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுங்கள். என்னோடய மூக்கு அந்த சைடு எல்லாம் போடுவேன், ஏன்னா இந்த சைடில் மூக்கோட இந்த சைடில் டேன்லாம் இருக்கும் நிறைய, அது இந்த காதோட இந்த பக்கம் உள்ளாவே நான் போடுவேன். உங்களுக்கு நல்லா தெரியும் நான் ஐஸை தவிர வேறு எல்லா இடத்துலையும் போட்டிருக்கேன். இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நெக்கு கூட இதே ஸ்டெப்பை, இதே ஃபேஷியல் மாதிரி பண்ணுறத நெக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது போட்டு ஒரு 15 minutes அப்படியே விட்டுருங்க. இன்னொன்று சொல்லுங்கள், முல்தானி மாட்டி போட்டிருக்கனால அது கொஞ்சம் ட்ரை ஆகுங்க, ஸோ நீங்கள் பேசாதீங்க, சைலண்ட்டாக ஒரு 15 minutes சைலண்ட்டாக உங்கள் ஃபோனோ டிவியோ பார்த்துட்டு சைலண்ட்டாக இருந்துங்க, பேசுகிற வேறு வச்சுக்காதீங்க. பேசும்போது என்ன ஆகுனா உங்கள் ஸ்கின் வந்து மூவ் ஆகும், ஓகேவா, அது ட்ரை ஆனதுக்கப்புறம் மூவ் ஆகும்போது சுருக்கம் விழும், உங்களுக்கு ஃபேஸில் சுருக்கம் வர ஆரம்பிக்கும். ஸோ முல்தானி மட்டும் இல்லை, ஃபேஸ் பேக் எது போட்டாலுமே பேசாதீங்க, மூமெண்ட் கொடுக்காதீங்க ஃபேஸ்க்கு, சைலண்ட்டாக அமைதியாக காமாக இருங்க, அப்போ தான் அதோட ரிசல்ட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் மூவ் ஆகிட்டு பேசிட்டு சுருக்கம் வருதுன்னு சொன்னால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஃபேஸ் பேக்குக்கு இம்பார்ட்டன்ட், நான் ட்ரை ஆகலை அதான் பேசியிருக்கேன், ஏன் பேசியிருக்கேன்னு கூட நீங்கள் நினைக்கலாம், எனக்கு ட்ரை ஆகலை. நான் இப்போ கேமரா கட் பண்ணிவிட்டு சைலண்ட்டாக உட்காந்துருவேன், 15 minutes அப்புறம் போய் நார்மலாக வாட்டரில் வாஷ் பண்ணிருக்கீங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸை நீங்கள் கண்ணாடியில் பாருங்கள், நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தீங்களோ அதுக்கும் இப்போ நீங்கள் இருக்கிறதுக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட்ஸ் தெரியும் உங்கள் மூஞ்சில். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்து மற்றதை பேசுகிறேன். 15 minutes later. இப்போ என்னோடய ஃபேஸை நான் நல்லா வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்களே என்னோடய ஃபேஸில் தெரிய டிஃப்ரென்ஸ் பாருங்கள். எனக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுது, அப்படி ப்ரைட்டாக இருக்குது ஃபேஸு, ஒரு க்ளோனஸ் கிடைக்குது. இந்த மாஸ்கோட டீட்டெயிலாக சொல்லணும்னா தயிர் வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்குங்க, ஃபேஸில் ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும். முல்தானி மாட்டி நீங்கள் யூஸ் பண்ணுறனால, முல்தானி மாட்டி ப்ளஸ் நீங்கள் லைம் ஜூஸ்லாம் யூஸ் பண்ணுறனால அந்த லைம் ஜூஸில் இருக்க சிட்ரிக் ஆசிட் அதெல்லாம் ஃபேஸ்குள்ளே போயிட்டு, ஐ மீன் முல்தானி மாட்டியில் இருக்கிற அந்த நேச்சுரலான ப்ராடக்ட்ஸ்லாம் ஃபேஸ்குள்ளே போய் உங்களுக்கு ஃபேஸில் இருக்கிற பிம்பிள்ஸோட பவரை ரிடியூஸ் பண்ணி பிம்பிள்ஸை போக வைக்கும். ஸோ இந்த மென்ஸ் ஃபேஷியலை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒன் டைப் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதோட ரிசல்ட்டை கண்டிப்பாக உங்களுக்கு ஃபஸ்ட் டைமே ரிசல்ட் தெரியும். அந்த ரிசல்ட்டை நீங்கள் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ எண்டிங்க்கு வந்தாச்சு, உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இம்பார்ட்டண்ட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் என்னோடய வீடியோஸை பார்க்க பார்க்க தான் நான் இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறேன், எனக்கு மோட்டிவேட் கிடைக்கும். நன்றி, வணக்கம், பாய். சின்ன அவேர்னஸ், இப்போது சென்னையிலையும் சரி எந்த இடத்துலையும் சரி தமிழ்நாட்டில் திருப்பியும் கொரோனா ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் எல்லோரும் சேஃபாக இருங்க, வெளியே போகும்போது சானிடைசர் ப்ளஸ் மாஸ்க் போட்டுக்கோங்க, சானிடைசர் கையிலே வச்சுக்கோங்க, எந்த ஒரு பொருள் தொட்டாலும் சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு சப்போஸ் ஃபீவர் ஏதாவது ஒரு நார்மலாக ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் வர ஆரம்பித்தாலும் உடனே டாக்டர் கிட்ட போய் சஜஸ்ட் பண்ணிவிடுங்க, கொரோனா ஸ்டார்டிங் ஆனாலும் பயப்பட தேவையில்லை, அதை சரி பண்ணிடலாம். ஸோ பி சேஃப், அவேராக இருங்க, எங்கேயும் தேவையில்லாமல் வெளியே போகாதீங்க.